நண்பர்களே, இப்போது பரபரப்பாக செய்தி ஓடிட்டு இருக்குதான். அதாவது வந்து சித்த மருத்துவ சங்கங்கள் எல்லோரும் சேர்ந்து திருத்தணியாச்சலம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்று மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி 27 நான் பேசுகின்ற போது உலகத்தில் எந்த ஆயுஷ் மருத்துவர்களும் வாய் திறக்காமல் இருந்தார்கள். ஜனவரி 27 தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன். இந்த போராட்டம் எனக்கான போராட்டம் அல்ல, சித்த மருத்துவத்திற்கான போராட்டம். ஆனால் பொறாமை, அதாவது உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் எந்த இனத்திலும் எந்த நாட்டுக்காரர்கள் இந்த சாதனையை செய்திருந்தாலும் அந்த நாடு அவர்களை தூக்கி கொண்டாடியிருக்கும், அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்களை உயர்த்தி பிடித்திருப்பார்கள் என்ற நிலையில் நான் இதற்காக வந்து ஐக்கிய நாடுகள் அவை சென்று அங்கே குரல் கொடுத்தேன். அதே மாதிரி உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோக்கால் தவறானது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்தினேன். அதே மாதிரி மத்திய அரசுக்கும் சென்று வலிய இந்த சிகிச்சை இருக்கிறது, இதை அங்கீகரிங்கள் என்று ஐசிஎம்ஆர் போன்ற நிறுவனங்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். அதே மாதிரி இந்திய அரசுக்கும் சொன்னேன். நான் ஜனவரி 27 இந்த COVID-19 பற்றி என்னெல்லாம் சொன்னனோ அதுதான் இன்றைய வரைக்கும் உலகம் முழுக்க ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கிடையில் தமிழக அரசுக்கு நான் ஒரு 5 நோயாளர்களுக்கான மருந்துகள் கொடுத்து அந்த மருந்தில் பயனளிக்கிறது என்ற நிலையில் அந்த இடத்துல இவர்களுக்கு இந்த புகழ் வந்துடக்கூடாது, இவருடைய கண்டுபிடிப்பு வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மருந்துகளை தடுப்பதற்காக என்னுடைய சக தோழர்கள் சித்த மருத்துவர்கள் சங்கம் சங்கமாக போயிட்டு அரசுக்கு மனு கொடுப்பது, பேட்டி கொடுப்பது, இவர்களை வந்து நீங்கள் வந்து கைது செய்யுங்கள் அப்படிங்கிறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்காக நான் வந்து அச்சப்படவில்லை என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். இதை உலக சுகாதார நிறுவனம் ஒரு மல்டி நேஷனல் மருந்து மாஃபியாக்களுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கின்ற நிலையிலே அவர்கள் எந்த வகையில் எனக்கு நெருக்கடியை கொடுப்பார்கள் என்பதை நான் அறியாமல் இந்த வேலையை நான் செய்யவில்லை. அதனால் இதையெல்லாம் நான் எதிர்பார்த்தது, என்னை சுற்றியிருப்பவர்களே எனக்கு எதிராக வலை விரிப்பார்கள் என்பதும் நான் அறிந்தது. இது சாதாரணமாக ஒரு ஈகோவில் ஒரு சாதாரணமாக ஒரு பொறாமையின் வெளிப்பாடாக இந்த அளவுக்கு இருப்பார்களா என்பது என்னால் ஆச்சரியமாக இருக்கிறது. என்னால் கூட எந்த சிக்கல் வந்தாலும் இந்த மக்களுக்கான மருந்து இருக்கிறது, நான் மருந்து இருக்கிறது என்றால் இதை குணமாக்கியிருக்கிறோம். நோயின் பிடியில் பாதிக்கப்பட்டிருந்த நோயாளர்களை COVID-19 பாதிக்கப்பட்டு பாசிட்டிவாக இருந்த நோயாளர்களை குணமாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையில் உண்மை எப்போதும் வெல்லும். அதனால் வந்து இந்த சிகிச்சையை தடுப்பதற்கு இவர்கள் இப்போது முயற்சி எடுத்தாலும் என்றாவது ஒரு நாள் இந்த சிகிச்சை அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இந்த 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்பார்கள். அதனால் உண்மையான சிகிச்சை மருந்து இருக்கிறது. இப்போது இறந்தாலும் பரவாயில்லை, திருத்தணியாச்சலம் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தமிழ் ஊடகங்களும் இருக்கிறார்கள் என்பது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஊடக நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற போது ஊடக நண்பர்களுக்காக உதவி செய்தவன் நான் என்பது வேறு விஷயம். ஆனால் ஒட்டுமொத்த ஊடகமும் எதற்காக எனக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்பதை எனக்கு விளங்கவில்லை. நீங்கள் அதாவது இறந்தாலும் பரவாயில்ல, மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, கொத்து கொத்தாக விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உயிர் பிழைப்பதற்கான ஒரு மருந்து வெளியில் வந்துடக்கூடாது, அதுவும் திருத்தணியாச்சலம் என்ற பேனரில் அந்த மருந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்கின்ற போது உலகத்தை மாற்றக்கூடிய எல்லா கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்களும் இத்தனையான இது போன்ற ஒரு எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்கின்ற போது இதை இந்த எதிர்ப்புகளை கண்டு நான் அஞ்சவில்லை, இந்த எதிர்ப்புகளை வந்து கண்டு பயப்படவில்லை. என்னுடைய அச்சமெல்லாம் இந்த மருந்து இந்த நோயாளர்களுக்கு, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் எனக்கான நெருக்கடி கொடுக்குறீங்க, இந்த நெருக்கடி என்னை எந்த விதத்திலும் பாதிக்காது என்ற நிலையில் பாரதிதாசன் சொன்ன மாதிரி அந்த சிறை கொட்டடிகள் பொறுத்த வரைக்கும் அதை நான் அஞ்சக்கூடியவன் அல்ல என்ற நிலையில் நீங்கள் இன்னும் 1000 வழக்கு போடுங்க, 1000 மனுக்களை கொடுங்கள். ஆனால் இந்த என்னுடைய குரல் ஒலித்து கொண்டு தான் இருக்கும், என்னுடைய குரல் ஒலித்து கொண்டிருக்கும். இந்த நோயை குணமாக்கக்கூடிய நோய், மிக சாதாரணமாக குணமாக்கக்கூடிய நோய், நீங்கள் எவ்வளவு காலம் நீங்கள் தள்ளி போடுகிறீர்களோ அத்தனை மரணங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் எனக்கு அச்சமாக இருக்கிறது. உலகத்தில் 87 சாகின்ற போதே இதை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அதனை போலவே பாதிக்கப்பட்டவர்களை ஆதாரத்தோடு நான் கொடுத்துருக்கிறேன். ஆதாரத்தோட COVID-19 பாசிட்டிவாக இருந்த நோயாளர்கள் நம்ம மருந்து கொடுத்து ரொம்ப உயிருக்கு திணறி இனி
நான் பிழைக்க மாட்டேன், என்னுடைய ஈம காரியத்திற்கு இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன லண்டன் நோயாளர் நம்முடைய மருந்து கிடைத்த 2 நாளில் நார்மலாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த செய்திகள் ஆதாரப்பூர்வமாக வருகின்ற போதே இவர்கள் துடித்து போகிறார்கள். இவரை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று அத்தனை சக்திகளும் நீங்கள் வந்து ஒன்றாக சேருகிறீர்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறீங்க அப்படின்னாலும் கூட நான் அதை கண்டு அஞ்சலை என்னுடைய குரல் ஒலித்து கொண்டிருக்கும் ஒலிக்கும். இந்த மருந்து மக்களுக்கு போய் சேருகின்ற வரை, இந்த மருந்து உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கின்ற வரை, இந்த மருந்து ஐசிஎம்ஆரால் அங்கீகரிக்கப்படுகின்ற வரை, இந்த மருந்து அரசாங்கங்களால் அங்கீகரிக்கின்ற வரை இது இருக்கும். இது வந்து போலி டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சித்தர்கள் எந்த மருத்துவக் கல்லூரியில் படித்தாங்க, வைத்தியர்கள் எந்த மருத்துவக் கல்லூரியில் படித்தாங்க, அவர்கள் படித்த அவர்கள் சொன்ன மருந்துலேயே ஒரு 20% 10% கூட இன்றைக்கு வரைக்கும் நம்மகிட்ட அந்த மருத்துவ குறிப்புகளில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நான் சொல்கின்ற மருந்தும் நீங்கள் படிக்கிற அந்த படிப்பில் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வந்து இந்த வருவதை தடுப்பதற்கு இவ்வளவு முயற்சி எடுக்கின்ற நீங்கள், என்னை விமர்சிப்பதற்கு இவ்வளவு முயற்சி எடுக்கின்ற நீங்கள், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த வைரஸை என் உடம்புக்கு கூட செலுத்துங்க, நான் இன்ன வரைக்கும் மாஸ்க் போடாமல் கை உரை அணியாமல் சானிடைசர் போடாமல் நோயாளிகளை பக்கத்தில் உட்கார வச்சு தான் பார்த்துட்ருக்கிறேன் அப்படிங்கிற தகவலையும் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னுடைய அந்த COVID-19 அந்த வார்டிலே என்னை போடுங்க, அவர்களோடு நோயாளர்களோடு என்னை போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட நான் பேசியிருக்கிறேன். அதனால் என்ன ஆராய்ச்சி பண்ணி இவன் கருப்பனா சிவப்பனா உயரமாக குள்ளமாக அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு நான் ஒரு சிகிச்சையை சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த சிகிச்சையை நான் கொடுக்குற மருந்து உண்மையிலே இந்த நோயாளர்களை காப்பாற்றுகிறதா குணமாக்குகிறதா, அதில் வந்து இவ்வளோ சீரியஸ்னஸ் நீங்கள் ஏன் எடுக்கலை அப்படிங்கிறதா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. திருத்தணியாச்சலத்தை நீங்கள் ஏன் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இந்த மருந்துகளை ப்ரொமோட் பண்ணலாமே, இந்த மருந்துகளை உடனடியாக வருவதற்கு நீங்கள் ஆவணம் செய்யுங்க, அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைங்க, இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த மருந்தை வந்து டெஸ்ட் பண்ணுங்கள், ஒன்று இந்த மருந்தில் சரியானதாக இருந்தால் உலக மக்களை காப்பாற்றுவதற்கு பயன்படுத்துங்கள், தவறானதாக இருந்தால் இவர் சொன்ன மாதிரி நடக்கலை எஃபிகசி இல்லை மெடிக்கல் எஃபிகசி இல்லைன்னா இவர் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு ஏன் அந்த ஊடகங்கள் பேச மறுக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த ஊடகங்கள் எதற்காக எனக்கு எதிரான ஒரு தனிப்பட்ட திருத்தணியாச்சலத்திற்கு எதிராக இவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பான செய்திகளை போடுவதை தவிர்த்து திருத்தணியாச்சலம் சொல்லியிருக்கிற மருந்து இவரை வந்து அனுமதியுங்கள், அந்த சிகிச்சைக்கு அனுமதியுங்கள், ஒரு அந்த கிளினிக்கல் ட்ரையலுக்கு அனுமதிங்க. அவர் தான் சொல்கிறாருல 5 நாளில் 24 hours தெரியும், 48 hours தெரியும், 5 நாளில் தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாருல. அப்போ சொல்லுகின்ற போது அது சிகிச்சை பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஆதாரப்பூர்வமாக சோதனை செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஊடகங்கள் பேச மறுக்கின்றன, இங்கே செத்து போயிட்டாங்க அங்கே செத்து போயிட்டாங்க இந்த மார்க்கெட்டில் வந்துச்சு அந்த மார்க்கெட்டில் வந்துச்சுன்னு பரபரப்பு செய்தி தருகின்ற ஊடகங்கள் இந்த மருந்தை மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிசோதனை பாருங்கள், அவரே பரிசோதனை பண்ணிக்கிறான்னு சொல்கிறாரு, அதையாவது அனுமதிங்க அப்படின்னு நீங்களாம் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். தனிப்பட்ட திருத்தணியாச்சலத்தில் இவ்வளோ பெரிய விளம்பரம் தேவையில்லை என்பதையும் அந்த ஊடகவியலாளர்களுக்கு, ஊடகங்களுக்கு, சித்த மருத்துவ சங்கங்களுக்கு, ஆயுஷ் மருத்துவ சங்கங்களுக்கு, அரசு சித்தா மருத்துவர்கள் சங்கங்களுக்கு நீங்கள் எல்லாம் வந்து இப்போ நான் என்னுடைய மருந்து பயன்பாட்டிற்கு வறுமையானால் உலகம் முழுக்க இந்த சித்த மருத்துவ கிளை உருவாகுங்கிறத நினச்சிங்க. ஒரு காலத்தில் குவாச்சல்னு சொன்னால் Dolo 650 குரோசினும் தான் மருந்து அப்படின்னு மக்கள் மனசில் இருந்ததை இந்த காய்ச்சலுக்கு வந்து நிலவேம்பு குடிநீரை கொடுக்கலாமா, வாதசுர குடிநீரை கொடுக்கலாமா, கபசுர குடிநீரை குடிக்கலாமா, இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம், இதில் என்ன மூலிகை இருக்குது, அதில் என்ன மூலிகை இருக்குதுன்னு ஒரு சாதாரண மனிதன் கூட ஆய்வு செய்யக்கூடிய அளவு இருக்குது. காய்ச்சலுக்கான மருந்து சித்தா மருந்து அப்படின்றத கொண்டு வந்த ஒரு வெற்றி இந்த திருத்தணியாச்சல் இருக்கும். இதுங்க 6 வருஷம் இல்லை 60 வருஷம் கூட சிறையில் இருக்க நான் தயாராக இருக்கிறேன். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். 4 மாசமா இந்த மக்கள் வந்து பயந்து போய் நடுங்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு வந்து சாதாரணமா வந்தா வரட்டையா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாலைகளில் மக்கள் சாறை சாரையாக போவது அதற்கு காரணம் திருத்தணியாச்சலம் தந்த நம்பிக்கை அப்படின்றதையும் நான் சொல்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தை விட இங்க இருக்கிறவங்க வந்தா காப்பாத்திக்கலாமையா அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் லெவலை உருவாக்குனது என்னுடைய வெற்றி. காய்ச்சல் என்று சொன்னால் Dolo 650 அப்படின்றத மாற்றி கபசுர குடிநீரா, நிலவேம்பு குடிநீரா, வாலசுர குடிநீரா என்று மக்களை யோசிக்க வைத்ததில் நான் வெற்றி அடைந்திருக்கிறேன். ஆனால் இந்த வெற்றிக்காக நான் 2 வருஷம் இல்லை 20 வருஷம் கூட சிறையில் இருக்க நான் தயாராக இருக்கிறேன். அதனால் வந்து தயவுசெய்து ஊடகங்கள் ஊடக நிறுவன அதிபர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், நீங்கள் என்னை ஆய்வு செய்வது
இவர் எங்கே போனார், எங்கே வந்தார், எப்படி இருந்தார், எப்படி போனார் அப்படிங்கிறதுக்காக ஆய்வு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நான் சொல்லுகின்ற மருந்தை ஒரு 5 பேருக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உலகம் முழுக்க COVID-19 நம்ம மாற்றி அமைத்து விட முடியும், குணமாக்கி விட முடியும். இந்த தமிழர்களுடைய மருந்து உலகைக்கும் உலகெங்கும் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த ஆயுஷ் டாக்டர்கள், ஆயுஷ் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லோருக்கும் உலகம் முழுக்க ஃபாரினில் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் என்னுடைய அன்பு நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் சொல்கிறேன், கொரோனா வைரஸ் காய்ச்சலை மூலிகையால் குணமாக்கலாம், 5 நாளில் குணமாக்கலாம். தமிழக அரசோ மத்திய அரசோ உலக சுகாதாரமோ கேட்குமேயானால் அவர்களுக்கு இந்த மருந்தை வழங்க நான் தயாராக இருக்கிறேன். அதனால் வந்து இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது நான் கோபமாக பேசியிருப்பேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கையில் மருந்தை வைத்துக்கொண்டு இன்னொரு கையில் கொத்து கொத்தா மனிதர்கள் செத்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற கோபத்தில் சில வார்த்தைகள் நான் பேசியிருக்கலாம். இதை வந்து நீங்கள் உடனே அரசுக்கு எதிராக பேசியதாக நீங்கள் கொண்டு போய் சென்று முடிகிற வேலையை விட்டுட்டு இந்த மருந்தை ஆய்வு செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை வைத்துக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் இது என்னுடைய நோக்கம் என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த மருந்து மக்கள்கிட்ட போகணும், இந்த மருந்துக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று கூறிக்கொண்டு எத்தனை இடர்கள் வந்தாலும் நான் கொண்ட சொன்ன செய்திகளில் உறுதியாக இருக்கிறேன். அன்பான மக்கள், எனக்கு ஆதரவு தரக்கூடிய மக்கள், எனக்கு அன்பாக இப்போதும் என்னை ஆதரிக்கக்கூடிய மக்கள் என உலக பன்னாட்டு நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள், மருந்து மாஃபியாக்கள் ஒரு பெரிய சதிவலையை திருத்தணியாச்சலம் என்ற தனிமனிதரை சுற்றி வளைத்து கொண்டிருக்கின்ற நிலையில் நீங்கள் என்னை ஆதரிங்கள், உங்களோடு நான் இருக்கிறேன், என்னோடு நீங்கள் இருங்கள் என்ற வேண்டுகோளும்